கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நைட் நம்ம படிக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி படிக்கிறது, அதுக்காக தான் ஒரு சொல்யூஷன். இப்போ நீங்க நைட் படிக்கும்போது கரண்ட் போகும்போது ஒரு எல்இடி ஸ்டாம்ப்பு இவ்வளோ வச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறது இப்படி ஈஸியாக இருக்கும்ல, அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு எல்இடி ஸ்டிப்பு, ரெண்டு எல்இடி ஸ்டிப் இருக்க மாதிரி ஒரு எல்இடி போர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9 வோல்ட் ஆச்சு பேட்டரி ஒன்று எடுத்துக்கோங்க, சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஒயர் ஒன்று லென்த்தாக வேணுங்க, ரெண்டு ஒயரு. நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் ஐயானு. நெக்ஸ்ட்டு ப்ளூ கன்னு எடுத்துன்னா நம்ம செய்யக்கூடிய பேஸ்ட் பண்ணிக்காக க்ளூ கன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்இடி ஸ்டிப் எடுத்து அதை இந்த மூணு இடத்துலையும் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. இந்த மூணு இடத்துல L1 L2 L3 சால்ட்ரிங் வச்சுருங்க. சால்ட்ரிங் வச்சுட்டு L2 L3 வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த L1 L2 ஜாயின் பண்ணிங்கல்ல, அது ரெண்டையும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து க்ளோ சார்ஜ் கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டிப்பு க்ளோ ஆகும். என்ன உங்களுக்கு நான் பண்ணி கட்டுறாங்க பாருங்க, கரெக்டாக க்ளோ ஆகாது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, ஒரு பைப் எடுத்துக்கோங்க. இந்த பைப்பை இந்த இடத்துல போகிற அளவுக்கு ஒரு ஒரு ஹோல் போட்டுக்கினீங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லைட் இப்படி நிற்க வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு இதில் இந்த பைப்பை ஜாயின் பண்ணிட்டுனா இப்படி அளவாக இந்த இடத்துல எல்இடி ஸ்டிப் ப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இதெல்லாம் ஒயரோடையும் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம சுவிட்ச் போட்டோம்னா லைட் க்ளோ ஆகிற மாதிரி பண்ணாங்க. வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயர் இதுலேயும் ஒரு ஒயர் இதுலேயும் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த எல்இடி ஸ்டிப் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க நல்லாவே பார்க்கலாம், இந்த இடத்துல நான் அழகா பேஸ்ட் பண்ணியாச்சு, குளுகன் யூஸ் பண்ணி. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல இந்த ஓட்டையில ஒயரை விட்டு இந்த வழியை எடுத்துக்கலாம். இந்த வழியா இல்லைன்னா பைப் வழியா வெளியே எடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த இடத்துல குளுகன் யூஸ் பண்ணி க்ளூ போட்டுக்கோங்க, ஏன்னா ஒயர் அது சார்ட்டிங் வச்சது மீறி பிச்சு கூடாதுல்ல. இப்போ பாருங்க, நல்லா இந்த இடத்துல சால்ட்ரிங் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயரை இந்த ரெண்டு ஒயரையும் இந்த பைப்புக்குள்ள விட்டு அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த ஒன்று அந்த வச்சு நல்ல இப்படி விட்டு மூணு எக்ஸ்ட்ரா விட்டுங்க. இப்போ கரெக்டாக இந்த ஹோலில் சொல்லி வச்சு இப்போ நம்ம இது கரெக்டாக இருக்கு. இப்போ பாருங்க, இது எலக்ட்ரிசிட்டி கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லாவே க்ளோ ஆச்சு, எல்லாம் பிளேஸ் பண்ணா நம்ம வேலையை முடிஞ்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
நாம இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா சிம்பிளாக செக் பண்ணி பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைச்சதுல நல்லாவே க்ளோ ஆகுது. வரும் கீழே எவ்வளோ வெளிச்சம் வருது பாருங்க, ஃபுல் பிரைட்னஸ் இருக்குங்க. இதை வச்சு நீங்கள் அழகாக படிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணு, கீ எல்லாம் ஃபிட் பண்ணி நம்ம கடைசியாக ஃபினிஷிங் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு அடாப்டர் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு நம்ம அந்த கீ எடுத்து இது கூட சால்டிங் வச்சு நம்ம ஃபினிஷிங் வச்சு முடிச்சிடலாம். ப்ளீஸ், உங்களுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கீ வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே கனெக்ஷன் கொடுத்துருங்க. அடாப்டரை மட்டும் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்ததுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க, எந்தெந்த ஒயர் எது இதுக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அடாப்டர் கழட்டிடுங்க. கழட்டிட்டு எந்தெந்த ஒயர் எதுக்குன்னு பார்த்த ஒயரை சால்ட்ரிங் வச்சு பேட்டரி ஒரு இடத்துலையும் எல்லாம் ஒயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது பேட்டரியை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இந்த இடத்துல இப்படி வச்சு அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சு போகிறதுக்கு பதில் இந்த அடாப்டர் எடுத்து ஜஸ்டி ப்ளோ ஃபிக்ஸ் பண்ணால் லைட்டு க்ளோ ஆகிற மாதிரி ச்சு பேஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க கைஸ், நம்ம எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒயர் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம எல்இடி ஸ்டம்பையும் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கனெக்ஷன் கொடுத்தா க்ளோ ஆகும். பாருங்க கைஸ், நான் ரூம் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தோன்னே பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் இருட்டாக இருக்கும். பாருங்க, பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தோன்னே பிரைட்னஸ் வெளிச்சமாக வரும். இப்போ பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக எரியுதுன்ட்டு. இதை வச்சு நீங்கள் நைட்டில் பவர் கட் ஆகும் போது ஈஸியாக வச்சு படிச்சுக்கலாம். அப்புறம் எந்த ஒரு கையை வச்சாலும் எவ்வளோ பிரைட்னஸ் தெரியுது பாருங்க. ஓகே கேஷ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.